எரிபொருள் விநியோகம் தொடர்பில் காங்கிர விஜயசேகர வெளியிட்டுள்ள அறிவித்தார். 3 மாதங்களாக பொறுத்துக்கொண்ட இராணுவம் அதி உச்ச அதிகாரம் பயன்படுத்தப்படும் வெளியாகிய எச்சரிக்கை. காலி முகத்திடல் போராட்ட பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறும் குழுக்கள். பாடசாலைகள் 5 நாட்கள் நடக்க தீர்மானம். ரணிலின் அதிரடிகள், எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் குறைக்கப்படலாம் என தகவல். எரிபொருள் விநியோகத்தின் போது இடம்பெறும் மோசடிகள் தொடர்பில் முறைப்பாடு செய்வதற்கு விசேட தொலைபேசி இலக்கம் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் உரிமத்தின் QR இலக்கத்திற்கு புறம்பான வகையில் இடம்பெறக்கூடிய முறைகேடுகள் குறித்து இவ்வாறு முறைப்பாடு செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திர முறைமை இன்று முதல் நாடு முழுவதும் நடைமுறைக்கு வரும் வகையில் செயற்படுத்தப்பட உள்ளது. QR முறைமை தொடர்பில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கி குறித்த முறைமை முழுமையாக செயற்படுவதாக வலுசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். முறைகேடுகள் பற்றிய புகைப்படங்கள், காணொலிகள் என்பவற்றை 0742123123 என்ற இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் என மின்வலு மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர் தெரிவித்துள்ளார். QR அட்டைகளுக்கு புறம்பாக எரிபொருள் விநியோகம் செய்தல், போலி QR அட்டை பயன்பாடு உள்ளிட்ட பல்வேறு மோசடிகள் தொடர்பான தகவல்களை இந்த இலக்கத்திற்கு அனுப்பி வைக்க முடியும் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்துள்ளார். போராட்டங்கள் என்ற போர்வையில் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுவோருக்கு எதிராக அதிகபட்ச அதிகாரம் பயன்படுத்தப்படும் என பாதுகாப்பு செயலாளர் கமல் குணரத்ன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்தின் நாடாளுமன்ற குழுவில் உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அடிப்படை சட்டத்தின் கீழ் போராட்டங்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. எனினும் போராட்டங்கள் என்ற போர்வையில் வன்முறையில் ஈடுபடுவோருக்கு எதிராக அதிகபட்ச பலம் பிரயோகிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். கடந்த வாரம் அதிபர் ரணில் விக்ரமசிங்கே நடைமுறையில் உள்ள அவசர கால சட்டம் தொடர்பில் விளக்கமளிக்க அரசாங்கத்தின் நாடாளுமன்ற குழுவை அழைத்திருந்தார். அங்கு விசேட உரையாற்றிய கமால் குணரத்ன தற்போதைய நிலைமையை தானும் பாதுகாப்பு தரப்பினரும் 3 மாதங்களாக பொறுத்து கொண்டதாக இதன்போது தெரிவித்துள்ளார். காலிமுகத்திடல் போராட்ட பகுதியில் செயற்பட்டு வந்த சில அமைப்புகளுக்கு சுயேட்சை குழுக்களும் அதிலிருந்து வெளியேற முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய கடந்த சில நாட்களாக போராட்ட களத்தில் இருந்து பல அமைப்புகள் மற்றும் குழுக்கள் வெளியேறியுள்ளதாக போராட்டத்தில் ஈடுபட்ட உறுப்பினர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கோட்டாபய ராஜபக்சவை ஜனாதிபதி பதவியில் இருந்து நீக்குவதற்கான பிரதான நோக்கமாக இருந்த போராட்டம் முடிவடைந்துள்ளது. இதனால் எதிர்கால நடவடிக்கைகள் போராட்ட களத்தில் இல்லையென அவர்கள் கருதுகின்றனர். அதற்கமைய வெளியேறும் குழுக்கள் மற்றும் அணிகள் எதிர்வரும் 9ஆம் தேதி நடைபெறும் போராட்டத்திற்காக கொழும்பிற்கு வராமல் இருப்பதற்கு முடிவு செய்துள்ளனர். எதிர்வரும் 9ஆம் தேதி ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை வீட்டுக்கு அனுப்பும் பாரிய போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ஃபீல்டு மார்ஷல் உட்பட பலர் ஆதரவு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. போக்குவரத்து பிரச்சினை அல்லாத பாடசாலைகளின் செயற்பாடுகளை வாரத்தின் 5 நாட்கள் முன்னெடுப்பது தொடர்பில் அதிபர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இணக்கப்பாட்டுடன் வலயக்கல்வி பணிப்பாளரின் அனுமதிக்கு அமைய தீர்மானிக்க முடியும் என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது. மாகாண போக்குவரத்து அதிகார சபை பாடசாலை போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக தனியார் பேருந்துகளை சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதோடு சாதாரண கட்டண அடிப்படையில் ஆசிரியர்களும் மாணவர்களும் அதில் பயணிக்க முடியும் என கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. எரிபொருளின் விலை 50 முதல் 100 ரூபாய் வரை குறைக்கப்படும் என பெட்ரோலிய கூட்டுத்தாபன வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த விலை குறைப்பு இன்று நள்ளிரவு முதல் அமலுக்கு வரும். உலக சந்தையில் எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் எண்ணெய் விலை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ரணில் விக்ரமசிங்கே பதில் ஜனாதிபதியாக பதவியேற்றதன் பின்னர் எரிபொருளின் விலையை 10 முதல் 20 ரூபாய் வரை குறைக்க நடவடிக்கை எடுத்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. எரிபொருள் விநியோகம் தொடர்பில் காங்கிர விஜயசேகர வெளியிட்டுள்ள அறிவித்தார். 3 மாதங்களாக பொறுத்துக்கொண்ட இராணுவம் அதி உச்ச அதிகாரம் பயன்படுத்தப்படும் வெளியாகிய எச்சரிக்கை. காலி முகத்திடல் போராட்ட பகுதியிலிருந்து முழுமையாக வெளியேறும் குழுக்கள். பாடசாலைகள் 5 நாட்கள் நடக்க தீர்மானம். ரணிலின் அதிரடிகள், எரிபொருட்களின் விலைகள் மீண்டும் குறைக்கப்படலாம் என தகவல்.